ஹாய் நண்பா, நான் தான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டு இருக்க டிடிஎஃப் பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டு நாளுக்கு முன்னாடி டிடிஎஃப் வந்து கோயம்புத்தூர்ல இருக்க மேட்டுப்பாளையத்துல ஒரு ஃபேன்ஸ் மீட்டப் வச்சிருந்தாரு. அதுக்கு சரியான அனுமதியும் பெற்றிருந்தாரு. ஆனா இருந்தாலும் அதுக்கு அவங்க நினைச்சதை விட அதிகமான ரசிகர்கள் வந்ததால காவல்துறையெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்துச்சு. மிகப்பெரிய தவறுகள் எதுவும் நடக்கலை. இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்ஸ்லாம் இது ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. இதே நேரத்தில் டிடிஎஃப் வாசன் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ வந்து இந்த டைமில் ரொம்ப வைரல் ஆகிட்டுருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹைவேஸில் ஒரு 247 கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக் ஓட்டிகிட்டு போயிருப்பார். அந்த வீடியோ இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஏன் இவர் இவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு, இவ்வளோ ஸ்பீடு போகிறது தப்பு தானே அப்படின்ட்டு அவர் மேலே வழக்கும் பதியணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். இந்த வீடியோ இவர் இப்போ போடல, ஏற்கனவே போட்டிருந்தாரு. வித் ஹெல்மெட் அப்புறம் வெஸ்டோட தான் இந்த ரைடு பண்ணியிருந்தாரு. ஆனால் அவர் எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள், அப்புறம் ஹெல்மெட் போடுங்க அப்படின்ட்டு தான் எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருந்தாரு. இதை இவ்வளோ நோட்டீஸ் பண்ணுற சமூக ஆர்வலர்கள் வருஷம் ஃபுல்லாக மாதத்தோட கடைசி நாளில் சென்னை மெரினா பீச் ரோட்டில் மாதம் மாதம் பைக் ரேஸ் நடக்குது, அதையே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. அதில் எவ்வளோ உயிரிழப்புகள் நடக்குது, அவங்க மட்டுமா இறக்குறாங்க, அவங்க மட்டும் இல்லைங்க, பொதுமக்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்குது, அவங்களால நிறைய துன்பங்கள் ஏற்படுது, அதையே கண்டுக்க மாட்டீங்க. சமூக ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் இல்லைங்க, அவங்க ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வைரலாக போயிட்டுருக்க விஷயத்தை பற்றி பேசுனா நம்ம ட்ரெண்டிங் ஆகலாம் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட டிடிஎஃப் வாசனை பற்றி இப்படி பேசியிருக்காங்க. அதுக்கு சென்னை காவல்துறை வந்து நோட்டீஸ் அப்படின்ட்டு அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை காவல்துறை என்ன, இதுக்கு மட்டும் நோட்டீஸ்னு போடுறீங்களே, ஸோ இப்போ சென்னையில் நடக்கிற பைக் ரேஸுக்கு அதுவும் நோட்டீஸ்னு போட்டு அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்ல, மக்களோட பிரச்சனையை அது தீர்த்து வைக்கலாம்ல. அதுக்காக நான் டிடிஎஃப் வாசன் பண்ணது சரின்னு சொல்ல, அவர் பண்ண தவறாக இருந்தாலும் ஸோ அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயத்தில். என்னன்னாக்கா, யாரோட பின்புலமே இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இளைஞனாக வளர்ந்து வராங்கன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு அறிவுரை, ஒரு எச்சரிக்கை, இந்த மாதிரிலாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு நம்ம நாட்டிலே சட்டம் இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம நாட்டில் ஸ்பீடாக போகிற பைக் எதுக்கு, இது யாரோட தப்புன்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மது அருந்தக்கூடாது ஆனால் ஒயின் ஷாப் கவர்மெண்ட்டே நடத்தும், சிகரெட் பிடிக்கக்கூடாது ஆனால் கவர்மெண்ட்டே சிகரெட்டு விற்பனை செய்யும், புகையில போடக்கூடாது ஆனால் கவர்மெண்ட்டே அதெல்லாம் விற்கும். அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்குது. ஸ்பீடாக போகக்கூடாதுன்னா அப்போ ஸ்பீடாக போகிற பைக் இருக்கக்கூடாது தானே. அப்புறம் டிடிஎஃப் வாசனோட கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன், போய் படி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிலாம் சொல்கிறவங்க ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன். படி நான் படிப்பை மட்டுமே காட்டாதீங்க, வெளியுலகத்துக்கு காட்டி கொடுங்க. வெளியுலகம் தெரிஞ்சால் தான் நாளைக்கு அவன் என்ன பண்ண போகிறான், ஏது பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி தெரிய வரும். நிறைய ஃபீல்டு இருக்குது, இந்த மாதிரி ஃபீல்டுலாம் இருக்கா, இதுலேயும் நம்ம சாதனை பண்ண முடியுமா அப்படின்னு இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க. படிப்படின்னு மட்டும் படிப்பு தேவையில்லைன்னு சொல்ல, படிப்பு மட்டுமே தேவைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா படிப்பு மட்டுமே தேவைன்னு இருந்தால் அவன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி முடித்தானா, டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அடுத்தது வேலைக்கு என்ன எப்படி போகணும், என்ன பண்ணும், ஏது பண்ணுன்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்பான். அதனால தான் சொல்கிறேன், யார் யாருக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அந்தந்த ஃபீல்டில் போகிடுங்க. ஆனால் பெற்றோர்கள் வந்து அவங்க போகிற ஃபீல்டில் கரெக்டாக இருக்காங்களா, அவங்க சூஸ் பண்ணது சரியான ஃபீல்டு அப்படின்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். இது அரசாங்கத்துக்கு தான் நான் சேர்த்து கேட்டுக்கிறேன், அவங்க சரியான முறையில் பயணிக்க உதவியாக இருங்க. டிடிஎஃப் வாசனுக்கு இளைஞர்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு யங்ஸ்டரை எந்த மாதிரி கையாளணும்னு கவர்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய யங்ஸ்டரோட சப்போர்ட் இருக்குன்னா அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு வாசன் போன்ற இளைஞர்களை பயன்படுத்தலாம் தமிழக அரசு. ஸோ அதனால் அவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்பை சரி பண்ணுங்க, சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாத விஷயம்லாம் சரி பண்ண கொடுத்து அவங்கள கொண்டாட வேண்டிய விஷயம். நம்ம அவங்கள மட்டம் தட்டக்கூடாது. நீங்கள் மட்டம் தட்டினீங்கன்னா நாளைக்கு வேறு யாருமே இந்த மாதிரி வேறு வேறு ஃபீல்டில் டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் மேலே வர பயப்படுவாங்க. ஸோ அவங்களோட பயத்தை போக்குற அளவுக்கு இவர் செய்கிற தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணி அவரை சரியான நிலைமை கொண்டு வாங்க. அவங்கள பார்த்து இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பல ஃபீல்டில் சாதிப்பாங்க. தேங்க்யூ.